நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசங்களை இலாபம் பெறும் நோக்கில் விற்பனை செய்து நாட்டில் இனவாதத்தை தோற்றுவிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக மரபுகளை பாதுகாக்கும் இளைஞர்களின் ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது சிவனொலி பாதமலை பிரதேசத்தில் பாதுகாக்கப்பட்ட எண்பத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பை விடுதி அமைப்பதற்காக அரசாங்கம் விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்து இன்று புறக்கோட்டையில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மரபுகளை பாதுகாக்கும் இளைஞர்களின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சரித் ஜனப்பிரிய பர்ணவித்தாரணம் மேற்குறித்தவாறு குறிப்பிட்டார்

இன்று மலை வனப்பகுதியை விட்டுவிட்டு அவ்வாறு நடைபெறவில்லை என ஊடகங்களிடம் தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறு பொய்களை கூறியே மக்கள் போராட்டங்களை நிறுத்த முயற்சிக்கின்றனர் இந்நிலையில் இளைஞர்களாகிய நாம் நாளைய சந்ததிக்காக இவ்வாறான பிரதேசங்களை பாதுகாப்பது அவசியம் அதை கருத்திற்கொண்டே கொண்டே இளைஞர்களை திரட்டிக்கொண்டு இன்று வீதியில் இறங்கியுள்ளோம் இவ்வாறான பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை சீரழிக்கும் செயற்பாட்டை நிறுத்துமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் இல்லாவிட்டால் இலங்கையின் சகல சமூகத்தினரையும் ஒன்றிணைத்துக்கொண்டு கொண்டு போராடுவோம் இவ்வாறான சம்பவங்கள் காரணமாக இனவாதத்தை ஏற்படுத்தி நாட்டை மீண்டும் இரண்டாக பிளவுபடுத்த முயல்கின்றனர் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் நாளைய சந்ததிக்கு தூய்மையான நீரையும் காற்றையும் வழங்குவதற்கு உதவும் இவ்வாறான வனப்பகுதிகளை பாதுகாக்க நாம் பாரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் ද මෙත නව න්න අප සර රජ ද ඉදි ස ොකද හෙට දවස ම පොද වෙනුවෙන් හට වස තුර ො ෙනුවෙන්. න අපි දැබත කාර ව මන අප දැනන් බලවේගේ අපේ කර ද තින ගද වෙනුව ුවෙන් ස මං ගේ ොමස්තුතියි.